turn to Haggai chapter 2, verses 1 to 9. Haggai, புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை. Yesterday we looked at chapter 1, which is so rich. நேற்று தினத்திலே முதலாம் அதிகாரத்தை பார்த்தோம், ஆசீர்வாதமாக இருந்தது. Today we look at chapter 2, verses 1 to 9. இன்றைய நாளிலே இரண்டாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்களை பார்க்க இருக்கிறோம். I'll request my brother Vijay to kindly read that passage. Haggai, இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வசனங்கள் வரை. ஏழாம் மாதம் 21ஆம் தேதியிலே ஹாகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூத தலைவனோடும் யோசதேக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தின் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீதி இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையின் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள், சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்திய ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். May God bless at the reading and the hearing of His holy word. Shall we pray? Father, we seek your face this morning, and as we open your word, your holy word, we pray, Father, that you will whisper, we will be able to hear your voice. We pray at this very morning, O God, that you will talk to us, you will speak to us. We invite and we invoke your very presence, O God, in our midst. And we pray that your Holy Spirit, the Holy Spirit of God, would be our teacher this very morning. We commit this time to your leading and your guidance. May we hear your voice telling us and speaking to us this morning. We commit this hour to you, for in Jesus' name we pray. Amen. On the first day we looked at the gospel, the richness and the beauty of the gospel. முதலாம் நாளிலே சுவிசேஷத்தினுடைய அழகையும் அதனுடைய அர்த்தத்தையும் கண்டோம். And as I have mentioned yesterday, whatever we do as Christians is a response to the grace of God, to the love of God, and to the cross of our Lord Jesus Christ. நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நேற்று தினத்திலே நான் ஞாபகப்படுத்தினதைப் போல சிலுவையின் பிரதிபலிப்பாக, சிலுவையின் அன்பை வெளிப்படுத்துவதாகவே இருக்கிறது. And we respond that with a heart of gratitude, like that beautiful chorus that we sang yesterday. Thank you, Lord, for saving my soul. நேற்றைய தினத்திலே நாம் பாடின அந்த அழகான பல்லவியைப் போல, என்னுடைய ஆத்மாவை ரட்சித்ததுக்காய் நன்றி ஆண்டவரே என்பதே நம்முடைய பிரதிபலிப்பாய் இருக்கிறது.
What a great Savior and what a great salvation that we have. எவ்வளவு பெரிதான ஒரு இரட்சகர், எவ்வளவு அருமையான ஒரு இரட்சிப்பு நம்மிடத்தில் உண்டு. Yesterday we looked at Haggai chapter 1, where the theme of the entire book is mentioned there. Consider your ways. நேற்று தினத்திலே ஹாகாய் முதலாம் அதிகாரத்தை பார்த்தோம். அந்த முதலாம் அதிகாரத்தினுடைய கருப்பொருள், உங்கள் வழிகளை சிந்தனை செய்து பாருங்கள். Where it talks about prioritizing our life, about priority. அந்த அதிகாரத்திலே எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. It talks about contentment. திருப்தியை குறித்து, மனநிறைவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It talks about obedience. கீழ்ப்படுதலை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And revival. எழுப்புதலை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. Yesterday I got a text from one of our former staff of UESI. நேற்று தினத்திலே எனக்கு ஒரு முன்னாள் UESI ஊழியரிடத்திலிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது. And he mentioned the theme of the first triennial conference of UESI Tamil Nadu. முதலாம் இந்த மாதிரியான முதலாம் ட்ரைனல் கான்ஃபரன்ஸுடைய தீம் வசனத்தை, கருப்பொருளை அவர் எனக்கு நினைவுபடுத்தினார். And that theme is taken from the book of Acts. அது அப்போஸ்தலர் நடைகள் புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. Acts 26 verse 19. அப்போஸ்தலர் நடைபெடிகள் 26 அதிகாரம் 14 வசனம். Where Paul said, I was not disobedient to the heavenly vision. பவுல் அங்கே இப்படியாய் சொல்லுகிறார், அப்போஸ்தல நடபடிகள் 26 அதிகாரம். I was not disobedient to the heavenly vision. அப்போஸ்தல நடபடிகள் 26 அதிகாரம் 14 வசனம் இப்படியாய் இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் தரையில் விழுந்தபோது சவுலே சவுலே, 19 is it? Sorry. Yeah. All right. நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. So that was the theme of the first triennial conference of UESI Tamil Nadu. இந்திய நாட்சதி மாணவர் மன்ற தமிழ்நாடுடைய முதல் ட்ரைனல் கான்ஃபரன்ஸுடைய கருப்பொருளாக, கருவசனமாக அது இருந்திருக்கிறது. And it connects so well with the book of Haggai. Yesterday we talk about obedience. நேற்று தினத்தில் நாம் பார்த்த ஹாகாய் முதலாம் அதிகாரத்தோடு அது அழகாக ஒத்து போகிறது. So obedience is not only at the level of our personal life and our family life. கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில மாத்திரம் அது காணப்படுவது இல்லை. But obedience in the ministry. கீழ்ப்படிதல் ஊழியத்திலேயும் உண்டு. We are what we are as USI Tamil Nadu or USI in national. It is because our forefathers were not disobedient to the vision that God has given them. நாம் இந்த நாளிலே USI ஆக, USI TN ஆக நாம் இங்க இருப்பதின் நோக்கம், காரணம், நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். They obeyed the vision. That's why we are here today. அவர்கள் தேவனுடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படைந்ததன் காரணமாகவே நீங்களும் நானும் இன்று இருக்கிறோம். Because when Paul was talking about obedience to the vision of God, he was not talking only the vision that he had of Jesus Christ. ஏனென்றால் பவுல் அங்கே தான் கண்ட இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை மாத்திரம் அங்கே அவர் சொல்லவில்லை, ஊழிய தரிசனத்தை பொதுவாக அங்கே குறிப்பிடுகிறார். He was also obedient to the vision, to the calling that he was called to do, to the ministry of his of God's word. கர்த்தருடைய வார்த்தையின் ஊழியத்தினுடைய தரிசனத்தை அங்கே அவர் குறிப்பிடுகிறார். That's why in his defense to King Agrippa he said, O king, I was not disobedient to the vision that God has given me to preach the gospel. தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை என்று பவுல் அங்கே அகிரிப்பா ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்கிறார். May this be also our commitment in this conference, that we will obey the vision that God has given us for the ministry among students in this nation. இந்த தேசத்திலே மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுத்த தரிசனத்திற்கு நாமும் பவுளை போல கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். Maybe 10 years from now, 20 years from now,
we will be able to look back, or our next generation will be able to celebrate and say they were not disobedient to the vision. 10 varadangal kalithu 20 varadangal kalithu edapogira thalaivargalum maanavargalum inda ooliyathile irundhu avargal engaludaiya mutpithakkal devunudaiya darshanathirkku keelpadindargal endru solli sollumbadiyaga nam nadandukolla vendum. While in Haggai chapter 1, God stir up their spirit. Haggai mudhalam adhigarathile devan janangaludaiya aathmavai eluppithar. He challenged their priority. அவருடைய முன்னுரிமைகளை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டார். He called them for a new commitment to build the temple. ஒரு புது உடன்படிக்கையோடு ஒப்புவித்தலோடு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் அவர்களுக்கு அழைப்பை கொடுத்தார். And towards the end of that chapter you could see the people responded to the call of God. They obeyed the word of God and there was revival among them. அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்த்தோம், தேவனுடைய சத்தத்திற்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி தேவ ஆலயத்தை கட்ட அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. God brought revival among them and he stirred up their spirit. தேவன் அவர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணினார். Where after they were revived, they were involved, they got involved and they built the temple. அவர்கள் எழுப்புதலுக்கு பின்பதாக ஆவியிலே எழுப்புதலை பெற்றவர்களாக தேவ ஆலயத்தை கட்ட அவர்கள் ஈடுபாடு உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். But if you read chapter 2, the tone of the message changed. இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனங்களுடைய அர்த்தம் அங்கே வேறு விதமாக இருக்கிறது. In chapter 1 it's all about challenging them to return to him, to change their priority. ஜனங்களுடைய முன்னுரிமையை மாற்றி அமைத்து தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கக்கூடிய ஒரு வசனங்களாய் முதலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The second message in chapter 2 is about encouragement. இரண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற கருப்பொருளை பார்ப்பீர்கள் என்றால் உற்சாகப்படுத்துவது. That's why in verse 1 it says on the 21st day of the 7th month the word of the Lord came through the prophet Haggai. ஏழாம் மாதம் 21ஆம் தேதியிலே ஹாகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. You know the beauty with the God of the Bible is that he is a God who speak, he is a God who communicate to us. இந்த வேதத்தின் தெய்வத்தினுடைய அழகு என்னவென்றால் அவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார், நம்மோடு உரையாடுகிற தெய்வமாய் இருக்கிறார். That's why we had prophets in the Old Testament. We have preachers and teachers in the New Testament to speak the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், புதிய ஏற்பாட்டு நாட்களிலே பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள். Because he is a rational God. He is a God who communicate to us. He is a God who want to speak to us. அவர் நம்மோடு உரையாட விரும்புகிற, நம்மோடு பேசுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். He is a God who want to share his plans for this nation and for the world to us. உலகத்தினுடைய திட்டங்களையும் இந்த தேசத்தினுடைய திட்டங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள அவர் விரும்புகிறார். And in the psalmist said this is a God who want to confides to us. ரகசியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான். In Jeremiah the prophet said that our God is different from the other gods. Jeremiah tirkadarsi ipdiya solugiran nammudaiya devan matra devargalai kaattalum vidhyasamanavar. He said the other gods they have mouth but they cannot speak. Matra devangalukku vaai undu pesa mudiyadu. They have ears but they cannot hear. Kaadu undu kekka mudiyadu. They have eyes but they cannot see. Kangal undu aanal paarkka mudiyadu. But the God of the Bible is a God who speak. ஆனால் வேதத்தின் தெய்வமோ பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். He is a God who get involves in our life. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடுகிற தெய்வமாய் இருக்கிறார். He is a God who can see what we are going through. நம் வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த ஒரு தெய்வமாய் இருக்கிறார். You know when Hagar left the house of Abraham when she was chased away. ஆபிரகாம் வீட்டிலிருந்து ஆகார் துரத்தி அடிக்கப்பட்ட பொழுது God met her. தேவன் அவளை சந்தித்தார். And the character of God was mentioned there as a God who can see. காண்கிற தேவன் என்று சொல்லி
கர்த்தரை பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. How blessed are we as we meet in the name of this God and have this fellowship, knowing that this God is active, knowing that this God speaks to us. எவ்வளவு ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வமாய் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், நம்மோடு பேசுகிற உரையாடுகிற ஒரு தெய்வம். But the big question as I asked yesterday is that, are we listening? நான் நேற்று தினத்தில் கேட்ட பெரிய கேள்வி இதுவே, நாம் கேட்கிறோமா? God is not silent. He continues to speak to us. But are we listening? கர்த்தர் அமைதியாக இருக்கவில்லை, தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். நாம் கேட்கிறோமா? I like the prayer of young Samuel. He said, Speak, Lord, for thy servant is listening. சிறு வயதிலே சாமுவேல் ஏறெடுத்த ஜபம் அருமையானது. பேசும் ஆண்டவரே, அடியான் கேட்கிறேன். That should be our attitude when we come in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது அதுவே நம்முடைய சிந்தையாய் இருக்க வேண்டும். Speak, Lord, for thy servant is listening. பேசும் ஆண்டவரே, அடியான் கேட்கிறேன். But if young Samuel would have lived today, ஒருவேளை அந்த சிறு வயது சாமுவேல் இந்த நாட்களில் இருப்பார் என்றால், It would have been a different prayer. வித்தியாசமான ஒரு ஜபமா இருந்திருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறேன். He would say, Listen, Lord, for thy servant is speaking. கேளும் ஆண்டவரே, உமது அடியான் பேசுகிறேன். Isn't that what happened in our prayer life? We are all so busy talking to God and we don't have time to listen. நம்முடைய ஜப வாழ்க்கை இப்படித்தானே இருக்கிறது. வேகமாக தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறோம், அவர் பேசுகிறதை நாம் கேட்க தவறுகிறோம். What a blessed reminder to know that this God speaks. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஞாபகப்படுத்துதல் இது. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். He want to share his plans, his idea with all of us. அவருடைய யோசனைகளையும் அவருடைய திட்டங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். And as we continue in that chapter in verse 2 onwards. இரண்டாம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்றால், verse 2 and verses 3 and verse 3 இரண்டு மூன்று வசனங்கள், it talks about how people were discouraged. ஜனங்கள் எப்படியாக அங்க உற்சாகம் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். You know, last night I woke up in the middle of the night at around 1:30 2 o'clock. 1:30 2 மணி இருக்கும் நேற்று தினத்திலே நள்ளிரவிலே நான் எழுந்தேன். Usually when I wake up in the middle of the night before I speak the next day, that means my outline would get messed up. இப்படியாக நான் பேச இருக்கிற நாட்களிலே நடுராத்திரியிலே நான் எழுந்து கொள்வேன் என்று சொல்லி சொன்னால், நான் எழுதியிருக்கிற தயாரித்து வைத்திருக்கிற என்னுடைய செய்தியின் தொகுப்பு மாறிவிடப் போகிறது என்று சொல்லி அர்த்தம். So I would not be following the outline that's there in your notes. God spoke to me in a fresh way last night. நேற்று தின இரவிலே தேவன் என்னை சந்தித்து என்னோடு புதுமையாக புதுவிதத்தில் பேசினார். எனவே முழுவதுமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தொகுப்பிலிருந்து நான் பேச மாட்டேன் என்று சொல்லி நம்புகிறேன். In verse 3, God spoke and said, Who of you is left who saw this house in its former glory? How does it look to you now? Does it not seem to you like nothing? இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீதி இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வைக்கு ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? You know, the people were so discouraged after they have finished building the temple of God. தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பதாக ஜனங்கள் அங்கே உற்சாகத்தை இழந்து காணப்பட்டார்கள். In chapter 1, when you read, you see, after they obeyed God, they were stirred by the Spirit of God. They were revived. They built the temple of God. முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஆவி அவர்களை எழுப்பின பின்பதாக எழுப்புதலை பெற்றுக்கொண்டு ஆலயத்தை கட்டி முடிக்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். But when the building was completed, ஆனால் ஆலயம் கட்டி முடித்த பின்பதாக, those who have seen the former temple, they said, this temple is nothing. முந்தின ஆலயத்தை பார்த்தவர்கள் இந்த ஆலயத்தை பார்த்து இது ஒன்றுமில்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். What a discouragement, isn't it?
எப்படியாக அவர்கள் அவருடைய உற்சாகத்தை குறைக்கிட்டார்கள் பார்த்தீர்களா? You invested your time, your resources, you obeyed God in doing this. And when it's all done, people said it is nothing. உன்னுடைய நேரத்தை செலவழித்து உடல் உழைப்பினாலே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறீர்கள். பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஒன்றுமில்லையே. And if you read in the book of Ezra chapter 3, verses 12 and 13. எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், On the day of dedication of the temple, the new temple, அந்த ஆலயத்தினுடைய படைக்கப்படுகிற அந்த நாளிலே தானே, Instead of celebration, there was crying and weeping. உற்சாகத் மிகுதியின் மத்தியிலே அங்கே அழுகுரல் கேட்கிறது. The older people said it doesn't reflect the glory of the past. பழைய மகிமையை இது பிரதிபலிக்கவில்லை என்று சொல்லி அங்கே ஜனங்கள் சொல்கிறார்கள். Listen what the word of God said in verses 12 and 13, Ezra chapter 3. எஸ்ரா மூன்றாம் அதிகாரத்திலே But many of the older priests and Levites and family heads who had seen the former temple wept aloud when they saw the foundation of this temple being laid, while many others shouted for joy. எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் 12-13 வசனங்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர்வயதான ஆசாரியர்களும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் அநேகர் இந்த ஆலயத்தை தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபொழுது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேக பேரோ கம்பீர சத்தமாய் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். So there was a division. While the older ones said they were crying, they were weeping because they could not see the former glory in this new temple. வயது முதிர்ந்தவர்கள் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அழுகுரலோடு அங்கே அழுகிறார்கள் உரத்த சத்தமாய். ஆனால் தற்காலிகமாக இருக்கிறவர்களோ அங்கே மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்கிறார்கள். But the younger one, they were shouting for joy because the new temple is being built. அங்கே இளம் வயது உள்ளவர்கள் ஆலயம் கட்டப்படுகிறது என்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார்கள். But those who were involved in building the temple, they were discouraged. ஆலயத்தை கட்டுவதிலே ஈடுபாடு கொண்டிருக்கிறவர்கள் அங்கே உற்சாகத்தை இழந்து விட்டார்கள். Because instead of being appreciated that the temple was built, they were being criticized and people said it is nothing, it is of no value. ஆலயத்தை கட்டி முடித்த பின்பதாக ஆலயத்தை கட்டினவர்களிடத்தில் ஆலயம் நன்றாய் இருக்கிறது என்று சொல்லுவதை விட்டுவிட்டு ஆலயம் ஒன்றுமில்லையே என்று சொல்லுகிறார்கள். அதனாலே ஆலயத்திலே கட்டுவதில் ஈடுபட்டவர்கள் உற்சாகம் இழந்து விட்டார்கள். I think many of us have experienced this kind of discouragement. நாமும் இப்படியான இந்த உற்சாகம் இல்லாத நிலைமையிலே நாம் காணப்பட்டிருக்கிறோம். There are some initiatives and projects where we have really invested our time, our resources, our energy, but when it's done, instead of being appreciated, you're being criticized. நிறைய நேரங்களிலே நேரத்தை செலவிட்டு உடல் உழைப்பை செலவிட்டு பொருள் செலவிட்டு காரியங்களை கட்டி முடித்த பின்பதாக செய்து முடித்த பின்பதாக உங்களை பாராட்டுவதற்கு பதிலாக குறை சொல்லக்கூடிய நிலைமையை நாமும் முச்சென்றிருக்கிறோம். And you've been criticized by the people whom you expect to be appreciated by them. உங்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நோக்கமுடையவர்களே அங்கே உங்களை குறை சொல்லுகிறார்கள். I have experienced that in my own personal life when I was in UESI as a staff. Now even in working with AZM, I experienced that. There's some issue, there's some project that you have personally give so much, but yet you are not appreciated. Naan USA le ooliyanaga irundapodum sari ippozhudhu RZM le ooliyam seidirukkira naatkalilum sari edhaavadhu oru kaaryathile adhiga eedupaadodu seidhu adai mudikkumbozhudhu paraattuvaargal endru nenaithaar kurai sollugiraargal. I believe if I ask you to raise your hands and if you are honest yourself, all of us also have experienced that, isn't it? உங்களை கரம் உயர்த்தி காட்டுங்கள் என்று சொல்லி நான் கேட்டேன் என்றால் எல்லோரும் கரங்களை உயர்த்தி காண்பிப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். என்றால் நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு காலகட்டத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து சென்றிருக்கிறோம். Whether it's at home, whether it's in place of work, whether it's ministry, that time we are discouraged. ஒருவேளை அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இப்படியாக குறை சொல்லுபவர்கள் அங்கே இருக்கிறார்கள்.
Maybe if you are sitting here, whether students or graduates, if you're going through that type kind of discouragement, maybe this message is for you. ஒருவேளை வாலிபர்களாக பட்டதாரிகளாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டு இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்காய் வருகிறது. Just a week before I started my travel to Hyderabad and here. ஒரு வாரம் முன்பதாக ஹைதராபாத்துக்கும் இங்கேக்கும் நான் பிரயாணத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். A staff worker came, a staff worker who's a senior staff worker in USI. Came and whisper in my ear in one of the gathering. USA ஊழியத்திலே ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் ஒரு மீட்டிங்ல என்னிடத்துல வந்து என்னுடைய காதலே ரகசியமா இப்படி சொன்னார். He said, "Brother, I'm leaving ministry. I want to spend time with you." நான் இந்த ஊழியத்திலிருந்து விட்டு விலகி செல்ல இருக்கிறேன். உங்களோடு சற்று நேரம் செலவிட விரும்புகிறேன். But because I have to travel immediately, I asked, "What is the problem?" நான் கேட்டேன், நான் பிரயாணப்பட வேண்டிய ஆயத்தங்களில் ஈடுபட்டிருந்ததனால கேட்டேன், பிரச்சனை என்ன உங்களுக்கு? He said, "I'm tired. I'm so discouraged." அவர் சொன்னார், எனக்கு உற்சாகமே இல்லை, நான் சோர்வடைந்து விட்டேன். I am tired. I am discouraged. நான் சோர்வடைந்து விட்டேன், உற்சாகம் இல்லை. Another aspect that you see in this passage is that generation clash. இன்னொரு ஒரு காரியத்தை நீங்கள் இங்கே தெளிவாக பார்க்க முடியும். சந்ததிகளுக்குள்ளா இருக்கிற ஒரு சண்டை. The old always think the old is gold. பழையவர்கள் எப்பொழுதும் பழையவைதான் தங்கம் போன்று ஜொலிக்கும் என்று சொல்லி சொல்வார்கள். As someone said, you know, old is gold and new is silver. ஒருவர் இப்படியாய் சொன்னார், பழையவை தங்கம், புதியவை வெள்ளி. But the new generation would say, old is old and new is gold. பழையவை பழையவையாக இருக்கிறது, ஆனால் புதியவையோ தங்கம் என்று சொல்லி புதியவர்கள் சொல்லுகிறார்கள். There is always this clash between one generation and the other generation. ஒரு சந்ததிக்கும் இன்னொரு சந்ததிக்கும் எப்பொழுதுமே இப்படியான ஒரு முரண்பாடு காணப்படுகிறது. And this can cause conflicts and discouragement. இது உற்சாகமின்மையை குறைத்து சோர்வு அடைய வைக்கிறது. And can cause division. இது பிளவை ஏற்படுத்துகிறது. As I read in the book of Ezra, which says, no, one group was wailing and they were crying, the other group was shouting with joy. ஒரு கூட்ட ஜனத்தாரோ சத்தத்தோடு அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு கூட்ட ஜனத்தாரோ ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because the old only thing that there is honor, there is glory only of the past. கம்பீரமும் மகிமையும் பழைய நாட்களிலே மாத்திரமே உண்டு என்று சொல்லி பழைய ஜனங்கள் நினைக்கிறார்கள். And the young could not relate with that. இளைய வயதுடையவர்களாலே அதை அங்கீகரிக்க முடியவில்லை. And this happened in any organization or in any ministry. இது எல்லா ஊழியங்களிலேயும் எல்லா நிறுவனங்களிலேயும் காணப்படுகிறது. And it happened in every generation. எல்லா சந்ததியிலேயும் இது காணப்படுகிறது. All of us who come from EU background will think that our EU days were the best. EU backgroundல இருந்தவங்க நாம எல்லாரும் நினைப்போம், நம்முடைய EU நாட்கள் தான் சிறந்தது. When I was the president, that was the best EU. Na president a irundapodu aha arpudam. The songs were better that time. Paadalgal innum miga arpudam. The Bible study was better that time. Do we study the same Bible? Veda aaraichi appo romba arumaiya irundathu, ana ippovum nam adhe vedathai dhaan padithukondirukrom, aanalum appadi appo dhaan solluvom. We always think that our generation is always a golden generation, the best generation. Nammudaiya sandhathi namma group them best. And this what happened in the book of Haggai. Haggai புத்தகத்திலும் இப்படியாக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. This is what Haggai need to encourage the new generation. இதனாலே தான் Haggai இந்த புதிய சமுதாயத்தினரை சந்ததியை அவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். Yes, I used to say this. We don't need to disregard the past. We need to learn and respect the past. கடந்த நாட்களை நாம் உதாசனப்படுத்தி விடக்கூடாது, அதை கற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். But the past is not perfect. ஆனால் கடந்த நாட்கள் பரிபூர்ணமானவைகள் அல்ல. And we worship a God whose mercy is new every morning. ஒவ்வொரு காலையும் புதியதாக இருக்கக்கூடிய கிருபையை கொடுக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம்.
A God who's so creative and so innovative. இந்த தேவன் புதிய காரியங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார், வித்தியாசமாகவே யோசிக்கிறவராய் இருக்கிறார். The way he worked 50 years back, he doesn't need to do the same way. Yes, he's a God of ideas. 50 வருடங்களுக்கு முன்பதாக தேவன் எப்படி கிரியை செய்தாரோ அதை போலவே இப்பொழுதும் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவனாய் இருக்கிறார், புது புது யோசனைகளை கொண்டவராய் இருக்கிறார். Can we learn to celebrate each other's generation? நாம் மற்ற சந்ததியாரோடு சேர்ந்து அந்த சந்ததியாரோடு இணைந்து அதை நாம் ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And appreciate what God is doing in one generation and another generation. ஒரு சந்ததியிலே இன்னொரு சந்ததியிலே தேவன் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து கவனித்து பாராட்ட பழகிக்கொள்ள வேண்டும். You know, you cannot avoid comparison, and sometimes you try to compare between yourself, between the past and the future. இன்னொருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பார்ப்பதை நம்மால் நிறுத்த முடியாது. ஒருவர் ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கிறோம், கடந்த நாட்கள் நிகழ்காட்கள் என்று சொல்லி உற்பத்தி பார்க்கிறோம். But let me tell you this, I'm not just saying because I'm taking this Bible study, I'm saying this from my heart. நான் இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன் என்பதற்காக இதை சொல்லவில்லை, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் இதை சொல்லுகிறேன். When I look back at my own staff life that time, I sometimes laugh at my own foolishness. என்னுடைய பழைய நாட்களிலே ஊழியனாக இருந்த பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது குறித்து நான் பின்னோக்கி பார்க்கும் பொழுது நான் நிறைய நேரங்களில் சிரிப்பது உண்டு. ஏனென்றால் அவ்வளவு முட்டாள்தனமாக நான் இருந்திருக்கிறேன். And when I look at these new young staff in UESI at present, especially in Northeast India, முக்கியமாக நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூஎஸ்ஐ ஊழியர்களை நான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஊழியர்களை பார்க்கும் பொழுது, they are so gifted, they are so creative, they are so innovative. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அதிக வரங்களை உடையவர்களாக, புது புது விதத்திலே யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And I remember there were things that I want to achieve when I was a zone secretary. I could not do it. But the new team, they have achieved what I could not do. நான் ஜோனல் செக்ரட்டரியாக நார்த் ஈஸ்டில் இருந்தபொழுது நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்தேனோ அதை என்னால் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அதை செய்கிறார்கள், அவர்களால் செய்து முடிக்க முடிகிறது. And when I look even at the staff in Azadem at present, நான் இப்பொழுது ஆசிரம் ஊழியத்தில் இருக்கிறேன், அங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டு. We have 98 speaking staff all around the world. உலகம் முழுவதாக 98 செய்தியாளர்கள் உடைய இந்த ஆசிரம் ஊழியத்திலே உண்டு. And in the past 5 years or so, we've been appointing young staff in the team. கடந்த 5 வருடங்களாக வயதிலே இளையவர்களாக இருக்கக்கூடியவர்களை நாங்கள் எங்களுடைய ஊழியத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறோம். Where the age gap between Ravi Skaria and the new staff, the majority of them, is almost 50 years. ரவி சகரியாஸ் அவர்களுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வயது வித்தியாசம் கிட்டத்தட்ட 50 வயது இருக்கிறது. Most of us who are in the speaking team now in Azadem are in the 20s. ஆசிரியம் ஊழியத்திலே இப்ப இருக்கக்கூடியவர்களுடைய வயது பார்ப்பீர்கள் என்றால் 20-25 வயது உடையவர்களாக இருக்கிறார்கள். But how creative, how innovative and how effective they are. எவ்வளவு தூரத்தில் புதிய விதத்திலே யோசிக்கிறார்கள், எவ்வளவு விதத்திலே அவர்கள் அங்கே எழுப்புதலை உண்டு பண்ணுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். So let us encourage one another. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவோம். Let us not look at what others said is nothing. மற்றவைகளை பார்த்து இது ஒன்றுமில்லை என்று சொல்லாமல் இருப்போம். So the crisis that happened during the time of Haggai. ஹாகாய் நாட்களிலே நடந்த இந்த முரண்பாடு, இந்த பிரச்சனை. The people completed the temple. ஆலயத்தை கட்டி முடித்து விட்டார்கள். But the older generation said it is nothing. பழைய சந்ததியார் இது ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். It caused confusion, division. அது அங்கே பிரச்சனையை, பிளவை ஏற்படுத்தியது. And discouragement. அங்கே உற்சாகமின்மையை ஏற்படுத்தியது. Because of that gap. இந்த பிரச்சனையின் மூலமாக. And as we continue in this chapter from verses 4 onwards. நான்காம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்திலே தொடர்ந்து பார்ப்போம் என்றால், God spoke encouraging words through the prophet Haggai. தீர்க்கதரிசியாகிய ஹாகாய் மூலமாக உற்சாகப்படுத்துகிற விதத்திலே தேவன் அங்கே பேசுகிறார்.
He spoke to these people who were discouraged. சோர்வடைந்து இந்த ஜனங்களை பார்த்து அங்கே பேசுகிறார். And he encouraged them by exhorting them by saying three things as an exhortation and three things as a promise, as promises. இங்கே பார்த்தீர்கள் என்றால் மூன்று காரியத்தை உற்சாகப்படுத்தும் விதத்திலே பேசுகிறார். மூன்று காரியத்தை வாக்குத்தத்தமாக உரைக்கிறார். First he said be strong. முதலாவது திடன் கொள்ளுங்கள். Second he said continue the work. தொடர்ந்து வேலையை செய்யுங்கள். And third he said fear not. மூன்றாவது பயப்படாதிருங்கள். Be strong. திடன் கொள். It's a word of encouragement. உற்சாகப்படுத்துதலின் வார்த்தையாய் அது இருக்கிறது. You know when you are discouraged you become so weak. நீங்கள் சோர்வாய் இருக்கும் பொழுது அங்கே பலவீனமாய் காணப்படுகிறீர்கள். It weaken your spirit, your heart, your commitment to God. உங்களுடைய இருதயத்தை அது பலகீனப்படுத்தி தேவனிடத்திலே நீங்கள் ஒப்புவித்ததை அது குறைத்து விடுகிறது. And the message of Haggai, the prophet of God, is to his people, be strong, a message of encouragement. ஹாகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை திடன் கொள். If you read in the book of Joshua, when the baton was passed on from Moses to Joshua, the same message God spoke to Joshua. தலைமைத்துவமானது மோசேவினிடத்திலிருந்து யோசுவாக்கு சென்றடைந்த பொழுது யோசுவானிடத்திலேயும் தேவன் இதே செய்தியை உற்சாகப்படுத்தும் விதத்திலே கொடுக்கிறார். God said to Joshua, be strong and courageous. யோசுவை பார்த்து சொல்கிறார், நீ திடன் கொண்டு பலனாயிரு. Because God was aware that people will start comparing Joshua and Moses. என்றால் தேவனுக்கு தெரியும் யோசுவாவையும் மோசேயையும் அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். People will start saying Moses was better than Joshua. ஜனங்கள் சொல்வார்கள் மோசே யோசுவாவை காட்டிலும் மேல். Joshua is nothing compared to Moses. மோசேவை பார்க்கும்போது யோசுவா ஒன்றுமில்லை. So the message that God gave to Moses to Joshua was be strong and be of good courage. நீ திடன் கொண்டு தைரியமா இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார். I think many of us sitting here need to hear that message from God. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற பலருக்கு இந்த தேவனுடைய வார்த்தை அவசியம். Be strong. திடன் கொள். I think the staff, the graduates and even the students, we need to hear those words of encouragement from God. ஊழியக்காரர்கள், பட்டதாரிகள், மாணவர்களும் கூட இந்த தேவனுடைய உற்சாகமான வார்த்தை அவசியம். I know many of us have come to this conference with a commitment because we are committed to UESI. UESI ஊழியங்களுக்கு நாம் ஒப்புவித்தவர்களாக இருக்கிறோம். அதன் நிமித்தமாகவே இந்த கூட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். But in our life, personal life, maybe in our family, maybe in our ministry, we go through a time of discouragement. குடும்பமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், சோர்வின் நாட்களுக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். May this conference through the word of God and through our fellowship, God would encourage us and said, be strong. இந்த கூட்டத்தின் மூலமாகவும் இங்கு கிடைக்கக்கூடிய ஐக்கியத்தின் மூலமாகவும் தேவன் சொல்லுகிற செய்தி திடன் கொள். Are you listening? நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Those are the words of Sam Kamalasan. Sam Kamalasan அவருடைய வார்த்தை இப்படியா இருக்கும். You know, every 10 minutes when he speak, he said, are you listening? ஒவ்வொரு 10 நிமிடமும் அவர் இப்படியா கேட்பார், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? God is speaking to us. தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். He said, be strong. திடன் கொள். And the second thing that God said, you continue the work. இரண்டாவது, தொடர்ந்து வேலையை செய். Because when you are discouraged, you don't want to continue to do what you are doing. நீங்கள் சோர்வடைந்து இருக்கும் பொழுது செய்து கொண்டிருக்கிற வேலைகளை செய்ய விரும்ப மாட்டீர்கள். I know many graduates who said, I don't want to continue to do this Bible study group because there's no fruits. I don't see any fruits. எந்த கனியுமே இல்லை. யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இந்த பைபிள் ஸ்டடி குழுவுக்கு நான் இனிமே போக மாட்டேன்னு சொல்லி பட்டதாரிகள் சொல்லுவார்கள். I know many staff who said we are tired,
whether what we are doing really bear fruit. Is there, are we doing something which is in vain? ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள், பிரதர், இந்த ஊழியத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கேன், ஆனால் ஒரு கனியும் காண முடியலையே, ஒருவேளை நான் செய்கிற வேலை வீணோ? And students at times they said, is it worth being involved in EU? மாணவர்கள் இப்படியா யோசிப்பது உண்டு, EU ஊழியத்தில் நான் ஈடுபடுவது பிரயோஜனமா? There are better things to do. பல காரியங்களில் செய்யலாமே. But the word of God through Haggai said, be strong, continue with your work. ஹாகாய் தீர்க்கதரிசி மூலமாக வருகிற தேவனுடைய வார்த்தை, திடன் கொள், வேலையை தொடர்ந்து செய். I like what Paul said in 1 Corinthians chapter 15 verse 58. பவுல் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனத்திலே இப்படியாய் சொல்கிறார். Where Paul said, be stand firm and let nothing move you. நீ நிலைத்து நில், எந்த ஒரு காரியமும் உன்னை தள்ளிவிடாமல் இருக்கட்டும். Give yourself to the work of God. தேவனுடைய ஊழியத்திற்கு உன்னை ஒப்புவி. Because your labor in the Lord is not in vain. ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியம் விருதாவாய் இருக்காது. Your labor in the Lord is not in vain. கர்த்தருக்குள் நீ பாடுபடுகிறது விருதாவாய் இருக்காது. What an assurance from God, isn't it? That he said, when you do anything in my name, when you do anything for his kingdom, it is not in vain. நீ எனக்காக, என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக, என் ஊழியத்திற்கு நீ எது செய்தாலும் அது விருதாவா இருக்காது என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை எத்தனை நிச்சயத்தை நமக்கு தருகிறது. Your labor in the Lord is not in vain. நீங்கள் கர்த்தருக்காய் பாடுபடுகிறது விருதாவா இருக்காது. And I like one missionary, he once said that the God that we worship is not just a faithful God, but he's a God who reward us. He's a great rewarder. ஒரு மிஷனரி இப்படி ஆய அவர் சொன்னார், நாம் ஆராதிக்கிற சேவை செய்கிற இந்த தேவன் ஒரு உண்மையுள்ள தேவன் மாத்திரமல்ல, பொருந்தின பரிசுகளை கொடுக்கிற தெய்வமாகவும் இருக்கிறார். There are many things in this world when you do, you are not sure whether you will get reward, whether you'll be rewarded, whether it's of value. நிறைய நேரங்களிலே நாம் இந்த உலகத்தில் செய்கிற காரியங்கள் பரிசு கிடைக்குமா, பாராட்டப்படுமா, அது சரியானதா என்று சொல்லி நமக்கு தெரிவதில்லை. But you are sure that when you do anything for the Lord, it will never be in vain. ஆனால் உங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, கர்த்தருக்குள் படுகிற பாடு வீணாய் போகாது என்று சொல்லி நிச்சயம் உண்டு. Because our reward may not come from this world, but it'll come from God. இந்த உலகத்திலிருந்து நமக்கு அது பரிசு கிடைக்காமல், பாராட்டு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து கண்டிப்பாக நமக்கு பாராட்டு உண்டு. Our God is a God who's a great, he's a great rewarder. அற்புதமாக பரிசளிக்க கூடிய ஒரு தெய்வமாக நம்முடைய தெய்வம் இருக்கிறார். And the third encouraging words he said is, fear not, do not be afraid. மூன்றாவது வார்த்தை, உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை, பயப்படாதிருங்கள். You know, we live in a world where people exploit and use fear to their own advantage. நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே பயத்தை உபயோகித்து தங்களுடைய வேலைக்கை செய்து முடித்துக் கொள்கிற நாட்களிலே நாம் வாழ்கிறோம். And as human beings, we are afraid of many things in our life. மனிதர்களாகிய நாம் நிறைய காரியங்களுக்கு பயந்தவர்களாய் இருக்கிறோம். Someone said, if you read the Bible, 365 times the word fear not appear. ஒருவர் இப்படியாய் சொன்னார், வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வேதத்திலே பயப்படாதிருங்கள் என்று சொல்லி 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. That means we have that word of encouragement, one for every day. Fear not as you face this day. Fear not. அதனுடைய அர்த்தம், ஒவ்வொரு நாளை நாம் சந்திக்கும் பொழுதும் அந்த நாளுக்குரிய உற்சாகப்படுத்தலின் வார்த்தை, பயப்படாதாயிருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு உண்டு. And in the context of this book, இந்த புத்தகத்தினுடைய மையத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், because the people were so discouraged by the response after they built the temple. இந்த புத்தகம் எழுதப்பட்ட அந்த காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பதாக கர்த்தருடைய ஜனங்கள் சோர்வடைந்த நிலையில இருக்கிறார்கள். They look at themselves as a failure.
அவர்களை ஒரு தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்லி யோசிக்க கூடிய நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். The people were afraid of failure. Maybe in the future they will not work anymore, they will not do anything anymore because they are afraid of another failure. இன்னொரு தோல்வியை சந்தித்து விடுவோமோ என்ற அந்த சிந்தனையிலே கர்த்தருடைய ஜனங்கள் பல காரியங்களில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம். They are afraid of people who criticize them. அவர்களை பார்த்து குறைச்சொல்லவர்களை பார்த்து பயந்து போயிருக்கிறார்கள். I don't know how many of us have experienced this, that we are afraid of some people, that we always avoid them. எத்தனை பேர் இதை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஒரு சில பேரை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் வந்துவிடும். அவர்களை பார்க்காமல் இருப்பதற்கு முயற்சித்துக் கொண்டே இருப்போம். To the point in a fellowship like this, if that person enter from that side, we will enter from the other end. ஒருவேளை இப்படிப்பட்ட கூட்டத்திலே ஐக்கியத்திலே அந்த நபர் அந்த வாசல் வழியாக வந்தால் நாம் இந்த வாசல் வழியாக வருவோம். If one go and eat in one place, I'll go in another table to eat. அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட முயற்சித்தால் நாம் இன்னொரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட முயற்சிப்போம். Not necessarily that we hate that person. அவர் நமக்கு வெறுக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை. But that fear that comes to us. ஒரு பயம் வந்து விடுகிறது. And we are afraid of the unknown. பார்க்க கூடாத காரியங்களை தெரிந்து கொள்ள முடியாத காரியங்களை குறித்த பயம். How many of us here sitting we say we are afraid? எத்தனை பேர் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு பயமா இருக்கு. And there are some fears that you know we are just been manipulated to be afraid. இன்னும் ஒரு சில பயங்கள் உண்டு. நம்மை குழப்பி அவர்கள் பயம்பிடித்து வைத்திருக்கிறார்கள். In a country like India, we know there are leaders who exploit fear, who use fear to exploit us. இந்திய தேசத்தில் ஒரு சில தலைவர்கள் உண்டு. பயத்தை அவர்கள் உபயோகித்து நம்மை முட்டாள்களாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். It may be political leaders. அவர்கள் ஒருவேளை அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். It may be religious leaders. ஒருவேளை அவர்கள் மதத்தை சேர்ந்த தலைவர்களாய் கூட இருக்கலாம். It may be social leaders. அவர்கள் சமுதாய தலைவர்களாகவும் இருக்கலாம். We use fear to exploit people. பயத்தை கொண்டு ஜனங்களை பயமுறுத்தி வைத்திருப்பது. There are Christian pastor who would tell his congregation, you must be under my covering. If you are not under my covering, something wrong will happen to you. ஒரு போதகர் எப்படியாய் தன்னுடைய சபையாரை பார்த்து சொல்வார், என்னுடைய ஆளுகைக்குள்ளாகவே நீங்கள் இருக்க வேண்டும், அதை விட்டு விலகி சென்று விட்டீர்கள் என்றால் ஏதாவது உங்களுக்கு நடந்துவிடும். In some parts of northeast there are a group, Christian group, they said if you don't pray in such a place in that prayer tower, something wrong will happen to your family. இங்க northeast தேசத்திலே எப்படியாக ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த குறிப்பிட்ட இடத்திலே சென்று நீங்கள் குடும்பமாக ஜபிக்காவிட்டால் ஏதாவது உங்கள் குடும்பத்துக்கு கெடுதல் நேரிட்டு விடும். Last year I was preaching in one premier institution during Christmas. கிறிஸ்மஸ் நாட்களிலே கடந்த வருடத்திலே ஒரு முதல் படியிலே இருக்கக்கூடியதான ஒரு கல்லூரியிலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். And my text was fear not. You know, the angel spoke to the shepherd and said fear not. அங்கே தேவ தூதர்கள் ஆடு மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை கொண்டு பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். And after my talk, the director of that premier institution, who is from I cannot mention here, it is recorded, from that group, who are a very right wing group, and the kallurinudaiya thalaivara irukkakoodiyavar enai vandu sandithar. Avar naan eppadi solvad endru theriyavilla, avar oru therina oru kuluvai sendavarai avar irukkar. After my talk, immediately he came to me. I was afraid. As I said something wrong, that he's angry with me. நான் பேசி முடித்த பின்பு உடனடியாக அவர் என்னிடத்தில் வந்தார். நான் யோசித்தேன், அவருக்கு நான் பேசினது பிடிக்கவில்லையானா, ஏதாவது தப்பா பேசிவிட்டேனா. But as he talked to me, he said, I really like that message which say, fear not. நீங்கள் சொன்ன அந்த செய்தி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, பயப்படாதீர்கள் என்று சொன்ன செய்தி. Because he said, in many contexts, we go to the temple out of fear. நிறைய நேரங்களிலே, நிறைய காலங்களிலே, கோவிலுக்கு செல்வதே பயத்தின் நிமித்தமாய் இருக்கிறது. We go to the mosque because we are afraid. அங்கே பள்ளிக்கு செல்வது, மசூதிக்கு செல்வது பயத்தின் நிமித்தமாய் இருக்கிறது. We go to the church because we are afraid. சபைக்கு செல்வது பயத்தின் நிமித்தமாய் இருக்கிறது.
But he said, I'm so happy that the birth of Jesus Christ, when he was born into this world, the message is, fear not. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த பொழுது வந்த செய்தி, பயப்படாதிருங்கள். Here is a God, when he was born, he did not use fear to bring people to him, but he takes away fear. இப்படிப்பட்ட ஒரு தேவன், அவர் பிறக்கிற நாளிலே தானே பயத்தை உபயோகிக்காமல் பயப்படாது இருங்கள் என்ற செய்தியை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். So these are the three encouraging words that the prophet Haggai spoke to his people. தீர்க்கதரிசியான ஆகாய் கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து மூன்று உற்சாகமான வார்த்தைகளை பேசி இருக்கிறார். Be strong. திடன் கொள்ளுங்கள். Serve the Lord. தேவனுடைய வேலையை செய்யுங்கள். And fear not. பயப்படாதிருங்கள். I like what is written in Psalms 23 where it says, I will fear no evil. Even when I walk through the valley, the shadow of death, I will fear no evil. நான் மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை எனக்கு நினைவுபடுத்துகிறேன். We may go through a very discouraging situation, through the valley and through the shadow of death, but yet we need not fear evil, because the rod and his staff will comfort us. Uruvele mosamana sunnalile sorvana sunnalile maranathin nilal irukkakoodiya sunnalileyude pallathakkale nam nadandu kondirundalum devanude karamum avarude kolum nammai thetrum. I used to say this: in our Christian life is not always a mountain top experience. We go through valleys, we go through deserts. Naan solluven ipdiyaga கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய அனுபவங்கள் எப்பொழுதுமே மலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் மாத்திரமல்ல, பள்ளத்தாக்கு அனுபவங்கள் உண்டு, பாலைவன அனுபவங்கள் உண்டு. It's not always a hilltop experience, but also the valleys in our life. எப்பொழுதும் மலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அனுபவம் மாத்திரமல்ல, பள்ளத்தாக்கு அனுபவங்களும் நமக்கு உண்டு. And that's why I used to say, we don't need only hill song, we need also valley songs. அதனால தான் சொல்வேன், ஹில் சாங் மாத்திரமல்ல நமக்கு வேலி சாங் பள்ளத்தாக்குடைய பாடல்களும் நமக்கு வேண்டு. Because our Christian life is not only hilltop experience, we go through the valleys and we need God at such a time to experience God. ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அனுபவமானது மலைக்கு உச்சியிலே மாத்திரமல்ல, மலை வாழத்திலே பள்ளத்தாக்கு அனுபவங்களும் நமக்கு உண்டு. And after he gave those three words of encouragement, he gives three messages of promises. மூன்று உற்சாகப்படுத்தக்கூடிய வாக்கியங்களை சொல்லிவிட்டு கர்த்தர் இங்கே மூன்று வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கிறார். So he said you need to be strong, you need to serve God, you need not fear, you don't need to fear, because I will be with you. நீ திடன் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து செய்யுங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன். I will be with you. Naan ungalode irukiren. God promised his presence to be with his people. Thammudaiya samoogam thammudaiya janangalode irukkum endru solli devan ange vaakku kodukkar. Even to his disciple he said, lo, I will be with you till the end of the earth. தன்னுடைய சீஷர்களை பார்த்தும் இப்படியாய் சொல்கிறார், காலத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன். God said, I will never leave you or forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு தூரமாய் போவதும் இல்லை. I remember brother Arthur Hope used to say, God said, I will never leave you or forsake you. And Satan also said, I will never leave you, but always forsake you. Arthur Hope அவர்கள் இப்படியாய் சொல்லுவார்கள், தேவன் சொன்னார், உன்னை நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சாத்தானும் சொல்வான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஆனால் உன்னை கைவிட்டு விடுவேன். God promised his presence and he said, I'll never forsake you. Devan ange vaakku kodukkar, naan unnai kai viduvade illai. I will never leave you. Naan unnai vittu vilagavudillai. He said to his people, I will be with you, my presence will go with you. Naan ungalode iruppen, ennude samoogam ungalode kooda irukkum. Remember Moses prayed to God and said, unless you go with us, we will not move ahead. Nyabagam irukkiradha Mose ippadiyaga jabithar, தேவனே நீர் எங்களோடு வராவிட்டால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம். So God was with them through the journey in the wilderness. அங்கே அந்த அனுபவத்துக்குள்ளாய் முழுவதுமாக அந்த இஸ்ரவேல் ஜனத்தார் போகும்பொழுது தேவன் அவர்களோடு இருக்கிறார். He was a pillar of clouds during the day.
பகல் நேரத்தில் அவர் மேகஸ்தம்பமாக, a pillar of fire at night, இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாக. And when they face dead end in the journey, எங்கேயாவது உங்க முட்டு சந்துக்குள்ள அவங்க மாட்டிக்கொண்ட பொழுது, he divided the sea, கடலை இரண்டாக அவர் பிளக்கிறார், that his children could walk through the sea and not drown. அந்த கடலிலே அவர்கள் நடந்து போகும்படியாக மூழ்கி விடும்படியாக அல்ல. When there was no food, God gave them manna from heaven. உணவு இல்லாத பொழுது மன்னாவை கொடுத்தார். And when there was no water, God gave water from the rock. தண்ணீர் இல்லாத பொழுது பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். So God said, be strong, I am with you. தேவன் சொல்லுகிறார், திடன் கொள், நான் உங்களோடு இருக்கிறேன். What a sober reminder for us. எப்படி ஒரு அருமையான ஒரு நினைப்பூட்டுதல். As UESI ministry, UESI ஊழியத்தில், is not only that our forefathers obeyed the vision of God, நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, but God had worked with us in these past 60 years plus. இந்த 60க்கும் மேற்பட்ட ஆண்டுகளிலே தேவனும் நம்மோடு நடந்து வந்திருக்கிறார். We have so many stories to share how God intervened in the journey of this organization, of this ministry. இந்த ஊழியத்தினுடைய வாழ்க்கையிலே சரித்திரத்திலே எத்தனை முறை தேவன் இடைப்பட்டு அற்புதங்களை செய்திருக்கிறார். It started in a small way here in Tamil Nadu. தமிழ்நாடு மாநிலத்திலே தானே சிறிய அளவிலே ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். But it has reached the ends of this country. இந்த தேசத்தின் முடிவு பரியந்தம் அது பரவி இருக்கிறது. There's an EU group functioning, EU EGF group functioning just in the border with China. China border ile dane oru EU EGF group ange seyalpattu kondirukkirathu. You won't believe 60 years back they would not think that they'll have an EU group there, and when they organize a Christmas meeting they invited the Chinese troop to the EGF Christmas program. ஒருவேளை ஆரம்பித்த நாட்களில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த போது யோசித்து பார்த்திருக்க மாட்டார்கள். 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக சமீபத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் அங்கே பார்டருக்கு அந்த பக்கம் இருந்த சைனீஸ் போர் சேவர்களே அந்த EGF மீட்டிங்க்கு அழைத்திருந்தார்கள். Only eternity will tell us on the impact of this organization, this ministry in this nation. நித்தியத்திலே பரலோகத்திலே போய் பார்க்கும்பொழுது மாத்திரமே இந்த ஊழியத்தினுடைய எவ்வளவாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது என்பதை சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். And this has happened because God had worked with us, walked with us. தேவன் இந்த ஊழியத்தோடும் நம்மோடும் நடந்ததினாலே இது சாத்தியமாயிற்று. If some of us feel that God has abandoned us in our personal life, ஒரு சில பேர் இங்கு உட்கார்ந்து கொண்டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி யோசிக்கலாம். You think that God has abandoned us in our family. என்னுடைய குடும்பத்தை கைவிட்டு விட்டாரே. God has abandoned us in our ministry. என்னுடைய ஊழியத்தை கைவிட்டு விட்டாரே. But the message this morning is God is saying, I am with you. I will be with you. இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வருகிற செய்தி, நான் உங்களோடு இருக்கிறேன். And we have seen the footprints of God and the mark of God in the journey of this ministry. இந்த ஊழியத்தினுடைய பாதையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது தேவனுடைய அடையாளங்களையும் அவருடைய கால்படிகளையும் நீங்கள் பார்க்கலாம். I wish I can hear an amen to that. நீங்கள் ஒரு ஆமென் சொல்வீர்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். God has been with us and he'll continue to be with us. தேவன் நம்மோடு இருந்தார், தொடர்ந்து நம்மோடு இருப்பார். And God said and also God said that I will make this new temple greater than the former one. பிந்தின ஆலயத்தை காட்டிலும் இந்த முந்தின ஆலயத்தை மேலாக மாற்றுவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். He said, I'll shake heavens and earth. வானத்தையும் பூமியும் அசைப்பேன். I will move the nations. தேசங்களை அசைப்பேன். Gold and silver are mine. வெள்ளியும் தங்கமும் என்னுடையது. I will see that the new temple is greater than the former one. பழைய ஆலயத்தை காட்டிலும் இந்த புதிய ஆலயம் அதிக மகிமையோடு இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். And history tells us that this happened literally. வரலாறு சொல்லுகிறது இது உண்மையாகவே நடைபெற்றது. Herod
build a grander temple. Herod, King Herod. King Herod, இதை காட்டிலும் மேலான ஒரு ஆலயத்தை இங்கே கட்டுகிறான். And according to tradition and history, Herod wanted to make the temple that he built greater than Solomon's temple. அங்கே வரலாறு இப்படியாக குறிப்பிடுகிறது, சாலமோன் கட்டின ஆலயத்தை காட்டிலும் மேலான ஒரு ஆலயத்தை கட்ட ஏரோது ராஜா முயற்சித்தான் என்று சொல்லி. So literally it happened. உண்மையாகவே அப்படியே நடந்தது. But Jesus said another profound word. இயேசு இன்னொரு ஒரு பெரிய ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறார். When he was at a temple that was built by Herod, ஏரோது ராஜாவினாலே கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே நின்று கொண்டு, he said, I'll destroy this temple and in 3 days I will build another one. இந்த ஆலயத்தை இடித்து போட்டு 3 நாட்களில் மீண்டும் கட்டுவேன். He was talking about himself. அவர் தன்னை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். The next temple is the body of Jesus. அடுத்த ஆலயம் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமா இருக்கிறது. And what is that body of Jesus? The church. அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் யார்? சபை. And Jesus was talking about eternity. இயேசு கிறிஸ்து நித்தியத்தை குறித்து அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். He said that temple will be greater than this temple. அந்த ஆலயம் இந்த ஆலயத்தை காட்டிலும் மேன்மையா இருக்கும். Jesus was taking the debate beyond this physical temple. கட்டிடங்களில் இருக்கக்கூடிய ஆலயத்தை விட்டு அதை மேலான ஒரு இடத்திற்கு அதை எடுத்து செல்கிறார். He talks about eternity. நித்தியத்தை குறித்து அங்கே பேசுகிறார். That I am going to build a new temple. நான் ஒரு புதிய ஆலயத்தை கட்ட இருக்கிறேன். And he himself is that body, the church. அவரே சரீரமாக சபையாக இருக்கிறார். So these two generations, the old generation and the new generation, were debating which temple is greater. இந்த பழைய சந்ததியும் புதிய சந்ததியும் அங்கே உரையாடி கொண்டிருக்கிறார்கள், பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், எந்த ஆலயம் பெரியது? But Jesus said, look beyond those physical temple. ஆனால் இயேசு சொல்கிறார், இந்த கல்லும் மண்ணும் இணைந்ததான இந்த ஆலயத்தை காட்டிலும் மேலாக பாருங்கள். All that we can see, the visible world, will be destroyed one day. இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கிற எல்லா காரியங்களும் ஒரு நாளிலே இல்லாமல் போகும். The temple of Solomon was there and it was destroyed. Solomon kattila aalayam irundathu adu udaikkapattathu. The temple of Herod was there, it was destroyed in AD 70. Herod kattina aalayamum irundathu aduvum Christuvukku pin vanda 70 am varadathile idindhu ponathu. Jesus is saying, don't look at this physical temple. Yesu solugirar, indha kallum mannumana indha aalayathai paarkadheergal. Think of eternity. நித்தியத்தை குறித்து யோசியுங்கள். And God is building that temple for eternity. தேவன் நித்தியத்திற்கென்று சொல்லி இந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். That's why even in Matthew, Jesus said, don't store up treasure here on earth where rust will going to destroy it. உலகத்திலே தானே நீங்கள் பொருட்களை சேர்க்காதிருங்கள், ஏனென்றால் பூச்சிகளும் காரியங்களும் அதை மாசுபடுத்திவிடும். Store up treasure in heaven, where it'll be there for eternity. உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கட்டும், அது நித்தியத்துக்கும் இருக்கும். That's why in our debate even today, whether this the ministry was better in the past or in the future, let us learn to look at eternity. எனவே தான் இந்த நாட்களிலேயும் பழைய நாட்கள் சிறந்ததா புதிய நாட்கள் சிறந்ததா என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு நித்தியத்தை நோக்கி நாம் பார்ப்போம். And then he said, I will grant peace in this place. அதற்பின்பதாக தேவன் சொல்கிறார், நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். One of the title that was given to Jesus when Isaiah prophesied about his birth was that he was called as a prince of peace. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை பற்றி கொடுத்த தலைப்புகளிலே ஒன்று அவர் சமாதான பிரபு. And peace in the Bible, in the Old Testament, is come from the Hebrew word Shalom. பழைய ஏற்பாட்டிலே சமாதானம் எனப்படுகிறதான எபிரேய பாஷையிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. Shalom or peace is not just the absence of war. Shalom அல்லது சமாதானம் எனப்படுகிற வார்த்தையின் அர்த்தம் போர் இல்லாத நாட்களை மட்டும் குறிப்பிடுவது அல்ல. Is not the kind of peace that the new agers are talking. இந்த நாட்களிலே ஜனங்கள் பேசுகிற குறிப்பிடுகிற சமாதானத்தை மட்டும் பற்றி குறிப்பிடுகிறது அல்ல.
The new ages are talking about peace which is temporal, which is an escape from the reality of the world. இந்த நாட்களிலே அவர்கள் சமாதானம் என்று சொல்லி குறிப்பிடும் பொழுது இந்த நாட்களில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து விட்டு விலகி ஒரு அமைதியான நிலைமையை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். Peace and where God dwells and where God makes us whole. இந்த சமாதானம் தேவன் தங்கி இருக்கிற ஒரு சமாதானம். Doesn't matter what the situation around us. உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து கவலை இல்லை. That peace come when God dwells in our midst. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நம்மத்திலே வாசம் செய்கிற ஒரு சமாதானம். It happened at a personal level. தனிப்பட்ட வாழ்க்கையிலே. And it also happened in the corporate level. அது ஒரு பெரிய கூட்டத்தார் மத்தியிலேயும் அது நடந்தது. When God rules in our life and when there is peace in our heart, we become peacemakers in our generation. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆளும் பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கும் பொழுது நாம் நம்முடைய சமுதாயத்திற்கும் சந்ததிக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். You know, one of my favorite place on earth is to go and visit, to go to Kotagiri, Highfield. என்னுடைய உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு இடம் என்று சொல்லி சொல்வேன் என்றால் அது கோத்தகிரியாக இருக்கும். Though it's very far from Shillong, but almost every year now for the past 25 years or so, I've been going to Highfield at least once a year. கோத்தகிரியில் இருக்கிற அந்த ஹைஃபீல் இடத்திற்கு ஷிலாங்கும் ரொம்ப தூரம் உண்டு. ஆனால் கடந்த 20-25 வருடங்களாக வருடத்துக்கு ஒரு முறையாவது அங்கு சென்று விடுவேன். There's something special about that place. அந்த இடத்தை குறித்து ஒரு விசேஷம் இருக்கிறது. And whenever I go to Highfield, God would encounter me, would speak to me in that place. நான் எப்பொழுது ஹைஃபீல்டுக்கு சென்றாலும் தேவனை சந்தித்து என்னோடு பேசுவார். Mrs. Terrett got a promise from this passage when they bought that land and gifted that land to UESI. Mrs. Terrett அவர்களுக்கு தேவன் இந்த வசனங்களிலிருந்து தான் வாக்குத்தத்தமாய் அதை கொடுத்தார். அந்த இடத்தை வாங்கி அவர்கள் யுஎஸ்ஐ ஊழியத்துக்கு அவர்கள் கொடுக்க முயற்சித்த பொழுது, That's why when you go to Highfield, there is that verse is written, In this place I will grant peace. எனவே தான் நீங்கள் ஹைஃபீல்டுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல இந்த வாசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். So where God dwells, there is peace in our hearts. கர்த்தர் வாசம் செய்யும் பொழுது நம் உள்ளத்திலே சமாதானம் இருக்கிறது. And there is peace among people who worship this God. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் சமாதானம் இருக்கிறது. And that's why Paul said that this peace passeth all understanding. இது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். You cannot explain about this peace. இந்த சமாதானத்தை விவரிக்க முடியாது. You cannot describe it. இதை எடுத்து சொல்ல முடியாது. Because it comes from God. இது தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானம். Where there is God, there is peace. தேவன் எங்கு இருக்கிறாரோ அங்கே சமாதானம் உண்டு. If God has worked with us throughout these many years in UESI, there should be peace. இத்தனை வருடங்களாக UESI ஊழியத்திலே தேவன் நம்மோடு இருந்திருக்கிறார் என்று சொன்னால் சமாதானமும் உண்டு. The question I want to leave with you is that, is there is peace among us? நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி, நம் மத்தியிலே சமாதானம் இருக்கிறதா? Norton Stirrett wrote that song that we should love one another. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நார்டன் ஸ்ரெட் எழுதின அந்த பாடல் நினைவுக்கு வருகிறது. Jesus, God said, I will go with you. தேவன் சொன்னார், நான் உன்னோடே போகிறேன். I will make this new temple greater than the former one. இந்த புதிய ஆலயத்தை பழைய ஆலயத்தை காட்டிலும் மேலாதாக மாற்றுவேன். I will grant peace. சமாதானத்தை கொடுப்பேன். What beautiful promises. எத்தனை அழகான வாக்குத்தத்தங்கள். Because of time constraint, I cannot speak more and more. Otherwise, you will miss most of the session. நேரமின்மையின் காரணமாக நான் முடிக்கப் போகிறேன். நான் நிறைய காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள யோசிக்கிறதுண்டு. These themes are so grand, they are so deep. Because they all comes from God. These are the promises of God. இது தேவனுடைய வாக்குத்தத்தங்களா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் அதிக அர்த்தத்தை உடையவையாக காணப்படுகிறது. So if there's anyone of us here who are discouraged, இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களிலே ஒரு சிலர்,
God said, சோர்வோடு இருப்பீர்கள் என்றால், God said, be strong, work and fear not. கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து செய்யுங்கள், பயப்படாத இருங்கள். I will be with you. நான் உன்னோடு இருக்கிறேன். I will make things new, even glorious than the past. இந்த ஆலயம் பழைய ஆலயத்தை காட்டிலும் மகிமையுள்ளதாய் மாற்றுவேன். I will grant peace in this place. இந்த இடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். You know, a story is told of William Carey, the great missionary. William Carey எனப்படுகிறதான அந்த பெரிய அருப்பணியாரலை குறித்து கதைகள் உண்டு. When he came to India and when he starts serving in Calcutta, he faced many persecution and many opposition. கொல்கத்தா பட்டணத்திலே வந்து இந்திய தேசத்திலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர் உட்சென்றார். But he continued with his work. ஆனால் தேவனுடைய அந்த ஊழிய பாதையிலே தொடர்ந்து நடந்தார். He started translating the Bible. வேதத்தை அவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். He started sharing the gospel. கர்த்தருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். He made many initiatives in the city of Calcutta. கொல்கத்தா பட்டணத்திலே நிறைய விஷயங்களை அவர் ஆரம்பித்தார், ஊழியங்களை ஆரம்பித்தார். But in his personal life, he faced many discouragement. ஆனால் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலேயோ நிறைய சோர்வுகளை சந்தித்தார். His son died at a young age because of diseases. வியாதி நிமித்தமாக இளம் வயதுடைய மகன் இறந்து விட்டான். And when his sons died, his wife became mentally unstable. தன் மகன்கள் இறந்ததன் காரணமாக அவருடைய மனைவியார் மூளையிலே கோளாறு ஏற்பட்டு அவர்களுக்கு சரியில்லாத நிலைமையை மாறிவிட்டார்கள். But that did not stop William Carey from serving God. ஆனால் அதுவும் வில்லியம் கேரி அவர்களை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலிருந்து விட்டு விலகவில்லை. In spite of these discouragement and challenges, இந்த சவால்களுக்கும் சோர்வுகளுக்கும் மத்தியிலே, he continued his work of translating the Bible day and night, learning our Indian languages and also translating the Bible. இந்திய மொழிகளை கற்றுக்கொண்டு இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை அந்த மொழிகளிலே மொழிபெயர்த்து கொண்டே இருந்தார். One day there was a fire in his home and his office. அவருடைய அலுவலகத்திலேயும் அவருடைய வீட்டிலேயும் ஒரு நாள் தீ ஏற்பட்டு விட்டது. They didn't know who caused that fire, but many people think that it was his wife who was mentally disturbed caused that fire, lit that fire. எதனாலே அந்த தீ ஏற்பட்டது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சிலர் இப்படியாய் சொல்லுகிறார்கள், அவருடைய மனைவிக்கு அந்த மூளை கோளாறு ஏற்பட்டதுனாலே அவர்கள் ஒருவேளை அந்த நெருப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள், தீயை ஏற்படுத்தியிருப்பார்கள் என்று. And in that fire, all his work were burned. எல்லா அவர் செய்த அவருடைய வேலைகளும் எழுத்துக்களும் அந்த நெருப்பிலே எரிந்து சாம்பலாயிற்று. His manuscripts, his writings, his translation were burned. அவர் எழுதி வைத்த அந்த மொழியாக்கங்கள், அந்த பதிப்புகள் எல்லாம் சாம்பலாயிற்று. He was disturbed because of that. அதை நினைத்து பார்த்து அவர் சோர்வடைந்தார். If it would be me or you, we would have packed our bag and go back to England. ஒருவேளை நீங்களும் நானுமா இருந்திருப்போம் என்றால் நம்முடைய மூட்டையை கட்டிக்கொண்டு திரும்பி இங்கிலாந்து தேசத்துக்கு சென்றிருப்போம். But he continued to serve there. ஆனால் தொடர்ந்து ஊழியத்தை செய்தார். And because of that discouragement and that situation that happened of that fire, the whole world came to know about William Carey. அந்த நெருப்பு மூலமாக, தீ அந்த சம்பவத்தின் மூலமாக மொத்த உலகமும் வில்லியம் கேரியை பற்றி அறிந்து கொண்டார்கள். People start praying and supporting William Carey work. அவருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் அதை தாங்கவும் உலகம் முழுவதிலிருந்து ஜனங்கள் முன் வந்தார்கள். People were praying all around the world. உலகம் முழுவதும் ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். People were supporting him. அவரை உற்சாகப்படுத்தினார்கள். And out of these supports and prayer of the people, he could continue his work and do what he did. இந்த ஜனங்களுடைய ஜெபத்தினாலும் அவர்கள் தாங்குதலினாலும் வில்லியம் கேரி அவர்கள் தொடர்ந்து ஊழியத்திலே செய்து அவர்கள் என்ன செய்து முடித்தார்களோ அதை செய்து முடித்தார்கள். Where many Indian languages were translated, we have Bible in our own languages. பல இந்திய மொழிகளிலே இந்த சுவிசேஷமானது வேதமானது மொழிபெயர்க்கப்பட்டது. William Carey faced lot of challenges and discouragement. William Carey அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே
நிறைய சவால்களையும் சோர்வுகளையும் சந்தித்தார்கள். But he didn't give up. ஆனால் அவர் விட்டுவிடவில்லை. Because I believe every day as he prayed with to God and as he spent time with God, God continued to tell him, be strong. நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் அவர் தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது அவருடைய வார்த்தையை படித்த பொழுது தேவன் அவரிடத்தில் சொல்லியிருப்பார் திடன் கொள். God continued to say, I am with you. நான் உன்னோடே கூட இருக்கிறேன். And the peace of God that passeth all the understanding was with him. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் அவரோடு கூட இருந்தது. We'll spend some time in reflection. நாம் ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு கேட்ட செய்தியை திரும்பி பார்ப்போம்.